இந்திய அணியோட பவுலிங் தூண்னு சொல்லலாம். இந்தியாவோட ஸ்டார் பவுலரான ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா தன்னை ஃபிட்டுன்னு நிரூபிச்சு இந்தியன் டீமுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போறாரு. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்து மாதிரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலர் ப்ரோ வீடியோக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு வேர்டு இருக்கு கிரிக்கெட்லையும் சரி மற்ற ஃபீல்டுலையும் சரி, கம் பேக் இஸ் ஆல்வேஸ் கிரேட் அதர் செட் பேக்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியா டீமுக்கு மாசா என்ட்ரி கொடுக்க போகிறார் ஜஸ்பிரீத் பும்ரா. இவர் வரேன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியா வச்சு இலங்கைக்கான ஓடிஐ டீமுக்கான ஸ்குவாட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இவர் இப்போ வராருன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேரும் அதில் இணைச்சு பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் இந்திய டீம் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அறிவிச்சிருந்தாங்க. அது ஐசிசியுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி வாங்க, அந்த பிசிசி அறிவிச்சிருக்கேன் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஓடிஐ மேட்சோட அப்டேட்டட் டீம் ஸ்குவாடை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் விளையாட போகிறாங்க. அதுக்கப்புறம் செகண்டு பார்த்தீங்கன்னா சுபம் கில், அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்கை சூரியகுமார் யாதவ், அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ஆறாவது பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் விக்கெட் கீப்பர், அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா இஷன் கிஷன் அவருமே விக்கெட் கீப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டன், அவருக்கு பேக் டு பேக் ப்ரொமோஷன் தான் நினைக்கிறேன். என்ன 2023 வெல் ஸ்டார்ட் தான், குட் ஸ்டார்ட் தான் நினைக்கிறேன் அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகால், அடுத்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், அடுத்து தான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்க நேம் அதான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பும்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, முகமது சிராஜ், உம்ரான் மாலிக் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வச்சு இலங்கை ஓடிஐ மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் இருக்குது, இந்தியா வர்சஸ் இலங்கை T20 மேட்ச் லைவ் ஆக்ஷன் இருக்குது, அது கண்டிப்பாக பாருங்க. அதை பற்றி அப்டேட்ஸ் நம்ம சேனல், அந்த மேட்ச் சம்மந்தமான அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்லாம் நம்ம சேனலில் வரிசையாக வரும். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி தான், இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு இன்ஜுரி இல்லாமல் வேர்ல்டு கப் விளையாண்டி இருந்தாருன்னா இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்கேஸ் இவர் விளையாடும் போது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வேர்ல்டு கப் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு இருந்திருக்குமா இல்லையாங்கன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அண்டு கிரிக்கெட் யாராவது விரும்பி பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அண்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.